என்னடா அக்கா அரிசி மரமா அப்படி இந்த செட்டப்ல உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வந்து கமாண்ட்ல நிறைய பேர் வந்து அக்கா இட்லிக்கு அளவு சொல்லுங்க, எப்படி ஊற வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இப்ப நான் வந்து இட்லிக்கு இன்னைக்கு ஊற வைக்க போறேன். அதுக்கு நான் அளவு சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து 1 கிலோ, இந்த படி அதாவது அரைப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிலோவும் நம்ம கையால ஒரு சேரை வரும், ஐயரை போட்டிங்கன்னா ஒரு சேரை வரும் அரிசி. இது வந்து இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் அரிசி தான் நான் எடுத்துருக்கேன். இன்னைக்கு பொன்மணி அரிசி பாருங்க, இட்லி அரிசி ரேஷன் அரிசி எடுத்துருக்குறேன். ரேஷன் அரிசியில் தான் ஊற வைக்க போகிறேன். இதுக்கு 1 கிலோ அரிசிக்கு வெள்ளை உளுந்து, அதை பாருங்கள் இந்த உளுந்து, இது இது வடை, இந்த வழக்கு, இது வழக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது புரியுமா என்னன்னு தெரியல, இது வழக்கு. அரைப்படி இந்த 1 கிலோவுக்கு இதில் இது வரைக்கும் உளுந்து ஊற வச்சிங்கன்னா போதும். இதுக்கு வெந்தயம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஊற வச்சா போதும். இட்லி உங்களுக்கு அப்படியே பூ போல் பஞ்சு போல் அப்படியே சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி வரும். நல்லா இந்த அரிசியை வந்து 3-4 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு கழுவக்கூடாது, முன்னாடியே வந்து கழுவிட்டு ஊற வச்சாக்கா இட்லி நல்லா வெள்ளையாக பூ போல் சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் இதே கருப்பு உளுந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் இதில் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள், இதில் அரை வழக்குன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் அளவு. இதை நீங்கள் கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். இதுவே இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணும்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு 2 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தவங்க இருக்கிறீங்க அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி ஆழ்ந்து எடுக்கிறீங்களோ இது மாதிரி கிளாஸில் எடுக்கிறீங்கன்னா 4 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் உளுந்து ஊற வைக்கணும். இது மாதிரி 1 ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான் இதோடைய அளவு இட்லிக்கு, போதுங்களா? திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பத்துக்கும் இப்போ ஒரு அளவு காட்டிடுறேன். இது மாதிரி கிளாஸால 1/2 கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி. இதுவும் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு நம்ம ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே அரிசி தான், ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்குறேன். இது 1/2 கிளாஸ் புழுங்கல் அரிசின்னாக்கா இதோ பாருங்கள், 1 1/2 1/2. இதே கிளாஸாலே நம்ம பச்சரிசி அளந்து எடுத்துக்கணும். இப்போ 1 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் 1/2 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸு புழுங்கல் அரிசி. இது ரெண்டுமே நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி நம்ம ஆப்பத்துக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூனு ஜவ்வரிசி. அதேமாதிரியே வெந்தயம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயம். நம்ம எந்த கிளாஸால் அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே கிளாஸால் 1/2 கிளாஸு உளுந்து, நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் வந்து கருப்பு உளுந்து உங்கள்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இல்லைக்கா அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் உளுந்து. ஏன்னா நம்ம ஆப்பத்துக்கு தானே போகிறோம், நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும், போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இவங்க வெந்தயத்தையும் உளுந்தையும் ஒன்றா ஊற வச்சிடலாம். இவங்கள தனியாக ஊற வச்சுட்டு இவங்கள நம்ம நல்லா 4 தடவை கழுவிட்டு இவங்களையும் தனியாக ஊற வச்சிடலாம். அதாவது இதுக்கு ஊறுறது அளவு வந்து நீங்கள் எத்தனை மணி நேரம்க்கா ஊறணும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய அளவு வந்து நான் மேக்ஸிமம் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஊற வச்சு அரைக்கிறது பற்ற டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரங்கிறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. கரெக்டாக இட்லிக்கு வந்தாலும் ஆப்பத்துக்கு வந்தாலும் 2 மணி நேரம் போதும் ஊறிச்சுன்னா. நம்ம அரைச்சி இது மாவு புளிக்கிறதுக்கு டைம் கேட்டிங்கன்னா 8 மணி நேரம். ஆப்பமாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக மாவு கம்பல்சரி புளிச்சே ஆகணும். புளிச்சா தான் உங்களுக்கு இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் ஆப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக வரும். இதே மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இதை எல்லாத்தையும் நம்ம இட்லிக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக ஊற வச்சிடலாம். இதை எப்படி ஊற வைக்கிறதுன்னு அதான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதை அப்படியே நம்ம கழுவிட்டு ஊற வைக்க வேண்டியதான். எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நிறையா பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா சுக்குமல்லி காப்பிக்கு எப்படி அளவு அது சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ அதுக்காகவே உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சுக்கு 50, மிளகு 50, 15 இப்போ பாருங்கள், 15 ஏலக்காய், மல்லி பார்த்தீங்கன்னா 100 கிராம் மல்லி. இந்த மல்லியை மட்டும் நம்ம 1 ரூபா வறுத்துக்கணும், இவங்களெல்லாம் வறுக்க தேவையில்லை. ஆனால் இவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அம்மியில் வச்சு நம்ம நல்லா இவங்கள தட்டு தட்டுன்னு தட்டி எடுத்துக்கணும். நீங்கள் அப்படியே மிக்சி சாரில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற பல்லு படார் படார்னு உடச்சிப்பாங்க இவங்கள அப்படியே போட்டிங்கன்னா. அதனால் இவங்கள நல்லா தட்டி தான் நம்ம இவங்க கூட சேர்த்து நம்ம அரைக்கணும் மிக்சியில். இவ்வளோ ஒண்டியம் இது நல்லா பார்த்துக்காங்க, அவ்வளோதான். இதை வந்து உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்களா, 2 பேர் இருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ டீ வேணும், காப்பி குடிக்கிறதுக்கு காப்பியாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும் உங்களுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் போடக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் கூட்டிக்கிறது குறைச்சிக்கிறது அது உங்களுடைய விருப்பம் தான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், சுக்குமல்லி டீக்கு உங்களுக்கு அளவு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவங்க வந்து பனி நாளுக்கு நம்ம டீ போட்டு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருப்பாங்க. அதே வந்து வெயில் நாளையில் வந்து ஓரளவுக்கு இவங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்போ வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், இவங்களும் எல்லாம் சூடு,
அதனால் அப்போ கொஞ்சம் நம்ம இவங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் வேணுங்கிறவங்க இல்லை இவங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் போட்டு குடிச்சிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பனி நாளைக்கு இவங்க ரொம்ப ஏற்றவங்க, இவங்க நம்ம டீ போட்டு குடிக்கிறதுக்கு, காப்பி டீக்கு பதில் நம்ம இவங்கள போட்டு குடிச்சோம்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது இன்னொன்று கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டீ போடக்குள்ளே உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை பனங்கல் கண்டு இருந்து போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு, டீ சூப்பராக இருக்கும். நீங்கள் அது மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, சாதா சக்கரை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம், நாட்டு சக்கரை, கல்கண்டு, இதை எது வேணாலும் அந்த சுக்குமல்லி டீக்கு போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அது உங்களுடைய விருப்பம் தான். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இவங்களை வந்து தண்ணி நம்ம எத்தனை டம்ளர் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நல்லா கொஞ்சம் சூடு ஏறினத்துக்கு பிறகு தான் நீங்கள் இந்த பொடியை வந்து தண்ணியில் போடணும். அப்போ தான் வந்து அவங்க நல்லா அந்த சாறு நல்லா வந்து நமக்கு அந்த பொடியிலேருந்து அந்த தண்ணியில் நல்லா இறங்கும். உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் டீ சூப்பராக இருக்கும் சுக்குமல்லி டீ. அதனால் எப்பயுமே எந்த ஒரு கஷாயமாக எதாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சூடு ஏறி நீங்கள் எந்த ஒரு பொருளும் சேர்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த சாறு வந்து டக்குன்னு இறங்கும். உங்களுக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இவங்களை நல்லா நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து மற்ற மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இவங்க கூட அரைச்சிடலாம். இப்போ நம்ம மல்லியை வறுத்துட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மல்லியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கல்லுலாம் கிடக்கும், அந்த கல் தூசி எல்லாம் இல்லாமல் நல்லா புடச்சிட்டு நம்ம வெயிலில் ஒரு அரை நாள் காய வச்சா போதும். நல்லா காய வச்சு அதுக்கு பிறகு தான் இவங்களை நம்ம வறுக்கணும். ஆனால் ரொம்ப வறுத்துடக்கூடாது, லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும் லைட்டாக, அவ்வளோதான். இவங்களை மட்டும் வறுத்துட்டு இப்போ அவங்களெல்லாம் சேர்த்து இவங்க கூட நம்ம பொடியாக பண்ணி வச்சிடலாம். வானலில் கொட்டிட்டு நம்ம அப்படியே வே கரண்டியை வச்சு இவங்களை சிந்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னாக்கா அப்படியே அடியில் இருக்கிறவங்க அப்படியே கறி போயிடுவாங்க. அதனால் பதமாக நம்மளை இவங்க அப்படியே வறுத்து எடுத்துட வேண்டியதான். ஏப்பா, இந்த பொடி இல்லாமல் தான் இன்றைக்கி டீ கொடுக்கலையா எனக்கு? ஆமாப்பா, பொடி வந்து ஆகி போச்சு, ஏற்கனவே அரைச்சி வச்ச பொடி. அதனால தான் இப்போ நான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் நம்ம செப்பரேட் வர கேட்டிருக்காங்களே, அவங்களுக்கும் நம்ம காட்டின இப்போ எப்படி செய்கிறோங்கிறத காட்டின மாதிரி இருக்கும், இப்போ நமக்கும் யூஸ் ஆகிடும்ல, அதுக்காக தான் இப்போ நான் வறுத்துட்டு இருக்கேன். நல்லா கம்ம கம்மன்னு வாசனை வருது, மல்லி வாசனை. இப்போ இவங்களை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சாபத்துக்கு ஊற வைக்கிறதுக்கு வெந்தயம், லைட்டாக புடைச்சிட்டு இல்லைக்கு இப்போ உளுந்த ஊற வச்சிடலாம். வெந்தயம் ஒரு ஸ்பூன், இவங்களுக்கும் தண்ணி ஊற்றிடலாம். அரிசி நல்லா இவங்க எல்லாரையும் நல்லா மூணு நாலு தடவை கழுவி எடுத்து வேண்டியதான். இதுல என்னென்ன போட்டிருக்க? இவங்களும் வெந்தயம் உளுந்துதான். இவங்களையும் நல்லா இப்ப கழுவி எடுத்து வேண்டியது ஆப்பத்துக்கா? ஆமா, இவங்க வந்து அரிசி பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் ஆப்பத்துக்கு, இவங்களும் இப்ப நல்லா கழுவி எடுத்து. ஜவரிசி ஜவரிசியில ரொம்ப ஒன்றும் இதில் அழுக்கு இருக்காது, இருந்தாலும் இவங்களையும் ஒருத்தர நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெள்ளையாக கழுவி வச்சு இவங்க அப்படியே ஊறிட்டு, இதே மாதிரி இப்போ மற்றவங்களையும் எல்லாரையும் நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நம்ம மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இவங்க நல்லா பாரிட்டாங்க, இவங்களை அப்படியே இந்த மிக்சி ஜாரில் போட்டு இவங்களை அரைச்சி எடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு மிளகு, அடுத்தது ஏலக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்ச சுக்கு, இப்போ மல்லி, எல்லாரையும் போட்டாச்சு இது உள்ள. இப்போ இவங்களை எல்லாரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இன்னொன்று உங்களுக்கு மெயினாக இதில் சொல்லிடுறேன், அரைக்கணுன்னா தண்ணி கிண்ணி ஊற்றி அரைச்சி விடாதீங்க, அப்புறம் பேஸ்ட்டாக போயிடும். அதனால் தண்ணி ஊற்றாத நல்லா அரைச்சி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த பதம் வந்ததும் நம்ம அப்படியே இவங்களை ஒரு பாட்டிலில் கொட்டி அப்படியே மூடி வச்சுக்க வேண்டியதான். தேவைப்படக்குள்ள இவங்களை அள்ளி போட்டு சுடு தண்ணியில் கொதி கொதின்னு கொதிக்க வச்சு சுக்குமல்லி காப்பியை போட்டு குடிச்சிட வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி நல்லா 2 மணி நேரம் உளுந்து நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆப்பத்துக்கு ஃபஸ்ட்டு மாவு அரைச்சிக்கலாம். நான் எப்பயுமே வந்து இட்லிக்கு மாவு அரைச்சாலும் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சாலும் தோசைக்கு அரைச்சாலும் ஃபஸ்ட்டு நான் உளுத்த மாவு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நான் அரிசி மாவு அரைப்பேன். ஏன்னா அரிசி மாவை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப உளுந்து போடக்குள்ள அந்த அரிசி மாவு அதுக்குள்ள அந்த குழையில் அந்த கல்லில் இருக்கக்குள்ள நமக்கு உளுத்த மாவு வந்து பூத்து வராது. அதனால் நான் எப்பயுமே வந்து உளுத்த மாவை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நான் அரிசி மாவு அரைக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம லைட்டாக குறப்பாக கொஞ்சம் இருக்கலாம். அதே வந்து ஆப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி எடுக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் அரிசியை நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிங்க. உளுத்த மாவு வந்து எப்பயும் போடலாம், அது நல்லா பூத்து வந்ததுன்னா போதும். அந்த பதத்துக்கு பதத்தில் நம்ம பள்ளிடலாம்.
ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இதுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மணி கணக்கு வச்சு அதோட டைமை பார்த்து பார்த்து இங்கே ஆசிக்கிட்டே இருப்பாங்க. கொடுத்தம்மா ஒரு அரை மணி நேரம் ஓடணும், முக்கால் மணி நேரம் ஓடணும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் எந்த கணக்கும் கிடையாது. என்னோடய மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த உளுந்து ஒன்று கூட உளுந்து இல்லாத நல்ல மாவு ஊற்று மஞ்சி வந்ததுன்னா, அந்த ஸ்டேஜில் மாவு வந்து உளுந்து இல்லாத இருந்ததுன்னா நீங்கள் அதுதான் கரெக்டான பாதம். நீங்கள் அப்படியே மாவு அள்ளிடலாம். அள்ளிட்டு அது உங்களுக்கு அரிசி போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்களா, நான் போட்டதும் நல்லா மாவு கூட்டு வந்துருச்சு பாருங்க. அதனால் இதுதான் பாதம், கரெக்டான பாதம். நான் அப்போ இந்த ஸ்டேஜில் இதை பாருங்கள், இப்போ மாவு நான் எடுக்க போகிறேன். இதில் உளுந்து இல்லை, எதுவுமே இல்லை, நல்ல மாவு கூட்டு வந்துருச்சு. நம்ம இப்போ அள்ளிடலாம். அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கணும். நீங்கள் இட்லி மாவு அரைக்கணும்னா அரிசி உள்ளது ஆப்பத்துக்கு வந்து நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லிக்கு வந்து குறவரணும் அரைக்கணுமா? இட்லிக்கு வந்து கொஞ்சம் ரவ பதமாக இருந்தாலும் குறவரணும். ஆனால் ஆப்பம்னா நைஸாக இருந்தால் தான் அந்த ஆப்பம் வரும்னா? ஆமாம், நல்லா நைஸாக இருக்கணும். இது கூட நம்ம ஊரை வச்சுருக்கோம் பாருங்கள், ஜவ்வரிசி. அது இந்த அரிசியிலே போட்டு நம்ம அரைச்சிடணும். ஜவ்வரிசியும் நல்லா ஊறிச்சு, ஜவ்வரிசியும் நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ இதையும் நம்ம அரிசியிலே போட்டு அரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஆப்பத்துக்கு கரெக்டான பாதம். இது மாதிரி நைஸாக எடுக்கணும். இப்போ நம்ம மாவு அள்ளிடலாம். 8 மணி நேரம் கண்டிப்பாக இது புளிக்கணும். 8 மணி நேரம் புளித்தா தான் உங்களுக்கு ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ நம்ம உப்பு போட்டு கரைச்சிடலாம் மாவை. அவ்வளோதான். நீங்கள் இது மாதிரி கை வச்சு கரைச்சாலும் கரைச்சிக்கோங்க, இல்லை கரண்டியால் கரைச்சாலும் கரைச்சிக்கலாம். இது மாதிரி இவங்களை நல்லா கரகரன்னு கரைச்சிட்டு இப்போ இவங்களை ஒரு பக்கமாக மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுத்தது நம்ம இட்லி மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். என்னடா அக்கா இன்னும் இட்லி மாவு அரைக்கல, அதுக்குள்ளே வந்து கல்லை கழுவிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அது வந்து அரிசி மாவு இருந்ததுன்னா எனக்கு இன்னும் உளுத்த மாவு பூத்து வர மாதிரி தெரியல. அதனால் நான் எப்பயுமே வந்து அதான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன பாருங்க, நான் வந்து உளுந்து தான் ஃபஸ்ட்டு அரைப்பேன். அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அரைப்பேன். இப்போ நம்ம ஆப்பத்துக்கு அரைச்சதுனால ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டேன், அதுக்கு அடுத்தது அரிசி அரைச்சோம் பார்த்தீங்களா. இப்போ நான் உளுந்து தான் ஃபஸ்ட்டு போடணும் இட்லிக்கு மாவு அரைக்க. ஆனால் மாவு வந்து பூத்து வராது எனக்கு. அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கல்லை கழுவிட்டு நம்ம உளுந்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு அரிசியை போட்டு அரைச்சிடலாம். அதனால தான் இப்போ நான் கல்லை கழுவிட்டேன். இல்லை உங்களுக்கு அப்படியே அரைக்கணும்னு தோணுச்சுன்னா அரைச்சிக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். நான் ஆப்பத்துக்கு ஊற வைக்கக்குள்ள தான் இவங்களையும் ஊற வச்சோம் இட்லிக்கு. இவங்களும் நல்லா ஊறி வந்துட்டாங்க. எல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் தான். 2 மணி நேரங்கிறது உங்களுக்கு வேணுன்னா ஒரு 3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா 4 கணக்கில் ஊற வைக்கிறாங்க, அந்த மணி கணக்கில் அரைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை, வேஸ்ட்டாக டைமை தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கெல்லாம் வந்து 2 மணி நேரம் தான் கரெக்டாக அரிசி உளுந்து ஊறுறதுக்கு. இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் ஆப்பத்துக்கு வந்தாலும் 2 மணி நேரம் ஊறிச்சுனாக்கா இதை அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் அரைச்சிடுவேன். அரைச்சி முடிச்சுட்டு நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சோம்னா இது புளிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் தான். அது இப்போ வெய்ய டைமுங்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு 6 மணி நேரத்தில் இல்லை 7 மணி நேரத்தில் புளிச்சிடும் மாவு. மழை டைம்னால் ஒரு 10 மணி நேரம் எடுத்துக்கும். நல்லா நம்ம கழுவி அலாசி வச்சுருக்கிற அரிசி நீங்கள் அப்படியே அது வந்து அக்கா அப்படியே போடுறாங்க போட்டுடாதீங்க. சில அரிசியில் வந்து கல் இருக்கும் ரேஷன் அரிசியில். அதனால் நம்ம நல்லா அந்த அரிசியை 1 தடவை 2 தடவை நல்லா அலாசிட்டு 1 தடவை 2 தடவை கூட நம்ம நல்லா அரிசி எடுத்துக்கலாம் கல் இல்லாத. இப்பயுமே அரிசி போட்டிங்கன்னா டக்குன்னு நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது அரிசியில். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஓட ஓட அரிசி மையம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரிசி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு பக்குவமாக வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றி விட்டுறாங்க தண்ணியை நிறையா, அதுவுமே செய்யக்கூடாது. தண்ணி ஊற்றினா மேலெலாம் அடிக்கும், ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா மேலே அள்ளி கிடாது. அதனால் சுத்தமாக அது உள்ளே அரைக்கிற மாதிரி நம்ம ஊற்றணும்னாக்கா அது உள்ளே வரும். நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அள்ளி நம்ம மேலெலாம் கிடைக்கணும். அவ்வளோதான், கடுவிலே ஓட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அரிசியும் நல்லா வந்துடுச்சு பாருங்க. நல்லா இட்லி மாவு பதமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் தான் மாவு எடுக்கணும். இப்போ நம்ம மாவு அள்ளிடலாம். இப்போ இவங்களுக்கும் தேவையானாலும் உப்பு போட்டு கரைச்சி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, இன்றைக்கி அரைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு அரைச்சி கரைச்சி வச்சு பாருங்கள் மாவு. அவங்க எல்லாமே ஆப்பம் மாவும் ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். நல்லா புளிச்சு வந்துட்டாங்க பாருங்கள், மொதல் மொதல் மேலே நிற்கிறாங்க. அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பாருங்கள், இவங்களும் நல்லா புளிச்சு வந்துட்டாங்க. இப்போ இவங்களை நல்லா ஆளுக்கு ஒரு கரண்டியை போட்டு நல்லா இவங்களை குடப்பு குடப்புன்னு குடப்பி இப்போ இட்லியும் ஊற்றிட வேண்டியதான், நம்ம ஆப்பமும் ஊற்றிட வேண்டியதான். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பம் வந்து மேக்ஸிமம் ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா போட்டு நல்லா மாவை கரைச்சி ஊற்றி தான் ஊற்றுவாங்க. அது நல்லா சாஃப்டாக வரும். அது சில பேர் அதை விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆப்பா சோட சேர்த்துக்கலாம், அப்படி உங்களுக்கு தேவை இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா புளிச்சு நிற்கும். நீங்கள் அப்படியே மொண்டு அப்படியே டபார்னு ஊற்றிடக்கூடாது.
நல்லா கரண்டி இது மாதிரி வச்சு நல்லா உள்ள கிண்டு கிண்டுன்னு அப்படியே குடப்பு குடப்புன்னு குழப்பி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு மாவு மொண்டுக்கலாம். நம்ம எவ்வளோ ஆப்பம் செய்ய போகிறோமோ ஊற்ற போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் மாவு மொண்டுக்கிட்டு மீதி மாவு இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறப்ப அப்பப்போ மொண்டு இது மாதிரி குடப்பி குடப்பி நீங்கள் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இவங்களையும் அதே மாதிரியே கிண்டி இப்போ இட்லி பானை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இவங்களை இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான். எப்பயுமே இட்லி மாவும் அப்படி தான் நல்லா கிண்டிக்குவாங்க. அப்படியே மேலோகம் மல்லக்கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா உளுத்த மாவு வந்து அப்படியே பூத்து மேலோகம் நிற்கும், அரிசி மாவுலாம் அடியில் இருக்கும். அதனால் எப்பயுமே நல்லா கரண்டி வச்சு நல்லா அடியிலேருந்து நல்லா அப்படி கிண்டு கிண்டுன்னு கிண்டிங்க, அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து அக்கா நீங்கள் வந்து இட்லி வந்து இட்லி மாவு கடையில் வாங்குனீங்களா இல்லை இட்லி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு எங்களுக்கு வீடியோவுக்கு காமிக்கிறீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து எப்பயுமே வந்து நான் வீட்டில் அரைக்கிற மாவு தான். இப்போ இந்த மாவை இட்லியாக ஊற்றுறேன், எப்படி பூ போல் வருதுங்கிறத மட்டும் பாருங்கள். நான் வந்து என்கிட்ட இருக்கிற இட்லி பானை வந்து எண்ணெய் தடவுற மெத்தடு. இதேமாதிரியே உங்கள்கிட்ட இருந்தாலும் இது மாதிரி எண்ணெய் தடவி ஊற்றிக்குவாங்க. அப்படி இல்லை துணி போடுற இட்லி பானை இருந்தால் கூட நீங்கள் துணி போட்டு ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். அந்த பக்கம் இட்லி வந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்தாண்ட சைடு நம்ம ஆப்பத்தை ஊற்றிடலாம். இது வந்து நான் திருவிழாவில் வாங்கின புது ஆப்பச்சட்டி. இந்த ஆப்பச்சட்டி எப்படி பழகிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுத்த அடுப்பில் நீங்கள் அப்படியே ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா உள்ள தண்ணி ஊற்றி ஏதாவது சோப்பு போட்டு கழுவி நீங்கள் கீழே ஊற்றிட்டு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாளைக்கு முட்டையை உடச்சி ஊற்றி நீங்கள் வெறும் முட்டையாக அப்படியே உப்பை போட்டு முட்டையை கிண்டி இதில் ஊற்றி ஆப்பம் மாதிரி அப்படியே ஊற்றி ஊற்றி நீங்கள் நல்லா அதில் முக்கால் பார்த்து ஊற்றி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஆப்பம் ஊற்ற ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா சாப்பிட்டா கீழே அடியில் ஒட்டால் தான் உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் டக்குன்னு எடுத்த அடுப்பில் நீங்கள் வாங்கிட்டு வந்தது கடையிலேருந்து அப்படியே வச்சுட்டு கழுவாத கொள்ளாத நீங்கள் ஊற்றுறீங்கன்னா அப்புறம் வரலையக்கா அப்படின்னு என்னை கேட்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு இது மாதிரி இரும்பு ஆப்பச்சட்டி பழகிறதுக்கு நான் சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ரெண்டு முட்டை உடச்சி முன்னாடியே ஊற்றி ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் அதை முட்டை ஆம்லேட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம், சூப்பராக வரும். ஆப்பச்சட்டி சூடாகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். அப்படியே கட்டியாக ஊற்றக்கூடாது. உங்களுக்கு மாவு கட்டியாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவாங்க. நல்லா இந்த ஆப்ப மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் சக்கரை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ கூட இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக சக்கரையும் சேர்த்து நீங்கள் கரைச்சி விட்டு ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆப்பம். அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான். மாவை ஊற்றிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. நீங்கள் இது மாதிரி ரெண்டு சைடும் போய் கடாயை பிடிச்சி அப்படியே இப்படி ஒரு சைட்டு சேர்த்து விட்டுற வேண்டியதான். மாவு அப்படி நல்லா ஆட்டி விட்டுட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. மேலே இது மாதிரி ஒரு மூடியை போட்டு நல்லா ஆப்பம் வேகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆப்பத்தை வேக வச்சிடலாம். அதேமாரி நீங்கள் கேட்பீங்க, அக்கா ஆப்பச்சட்டியில் வந்து எண்ணெய் தடவி நிறைய எண்ணெய் ஊற்றலாமா இல்லை தடவி ஊற்றலாமான்னு கேட்பீங்க. எண்ணெய் ஊற்றக்கூடாது கனமாக, எண்ணெய் லைட்டாக தடவி விட்டுட்டு நீங்கள் ஆப்பம் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். எண்ணெய் அதிகமாக ஊற்றி மாவு இது பண்ணிங்கன்னாக்கா அது மாவு திருப்பி திருப்பிட்டு போகும். அதனால் அப்படியே லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. சரி, இப்போ ஆப்பம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோம். ஆ, சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக வந்துட்டாங்க. இப்போ அவங்கள அப்படியே கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே இது பண்ணிட்டு சைடில் அப்படியே இவங்களை அழகாக மேலே தூக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், அப்படியே அழகாக ஆப்பத்தை எடுத்தாச்சு. மீதி மாவையும் ஊற்றிட்டு நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த பக்கம் எல்லா மாவையும் நான் ஆப்பமாக ஊற்றுறதுக்குள்ளே இந்த பக்கம் இட்லியும் வந்துட்டாங்க. இப்போ இவங்களையும் எடுத்துடலாம். நீங்கள் வந்து அக்கா நாங்கள் இட்லி எடுத்தோம் அது ஒழுங்காகவே வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் சூப்பராக வருது பூ மாரி எப்படிக்கா அப்படின்னு. வேறு ஒன்றும் கிடையாது, இட்லி எடுத்த உடனே நீங்கள் சூட்டோடு நீங்கள் வந்து அந்த இட்லி எடுக்கக்கூடாது. அந்த குழியிலேருந்து கொஞ்சம் நேரம் இது மாதிரி ஆற விட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இட்லி எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா வரும். இதே மாதிரி நீங்கள் இட்லி எடுக்கக்குள்ளே இது மாதிரி ஒரு கத்தி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இட்லி எடுக்கிற ஸ்பூன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இது மாதிரி ஃபஸ்ட்டு சைடில் அப்படி சொயிட்டி விட்டுருங்க. அப்படி சைடில் எடுத்துகிட்டு அப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் இட்லி சூப்பராக. இப்போ எல்லா இட்லியும் அதே மாதிரி எடுத்துட வேண்டியதான். என்னடா முன் பக்கத்தை மட்டும் காட்டுறாங்க பின் பக்கத்தை காட்டலேன்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஆற வச்சு எடுத்திங்கன்னா இட்லி சூப்பராக வரும் நல்லா. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இட்லி பாதி அதில் ஒட்டிக்கும் அந்த குழியிலே எடுக்கக்குள்ளே. இது மாதிரி நீங்கள் ஆற விட்டு எடுத்திங்கனாக்கா இது மாதிரி நல்லா வரும். நீங்கள் அதை ஆறாமல் டக்குன்னு எடுக்கிறதுனால தான் அதுமாரி உங்களுக்கு வந்துடுது இட்லி. அவ்வளோதாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஆப்பத்துக்கு தேங்காய் பால், இட்லிக்கு வெங்காய சட்னி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.